அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சொல்வனம் இணையத்தில் வெளிவந்த கதை சொல்லும் விதிகள், அவர் கிருஷ்ணன் சங்கரன் அவர் எழுதின கதையை பற்றி இன்றைக்கி நான் பேச போகிறேன். இந்த கதையை பற்றி ஒரு வரியில் சொல்லணும்னா, ரயில் பயணத்தில் ஒருத்தருக்கு கிடைக்கிற அனுபவங்கள், அவங்களோட நினைவுகள், அதை சார்ந்த விஷயங்கள் தான் இந்த கதையில் இருக்குது. பொதுவாக இப்போ பார்த்திங்கன்னா, பிஃபோர் மொபைல்னு ஒன்று நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி காலத்தில் பார்த்திங்கன்னா, எல்லா ஒரு ஒரு சோஷியலாக நம்ம வந்து ஒரு பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ பயணம் செய்யும் போது நம்ம சக மனிதர்களோட பேசிக்கிட்டு வெளியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு, பொதுவாக போகும்போதே ஜன்னல் சீட்டுக்கு போட்டி போட்டுட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு கூட வரவங்கள பேசிக்கிட்டு நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு வெளியிலையும் உள்ளேயும் ரசிச்சுக்கிட்டு வந்த காலம் ஒரு காலம் இருந்துச்சு. எனக்கு வந்து மொபைல் வந்து நம்ம கையில் வந்துச்சோ அப்பையிலேருந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக கான்வர்சேஷன் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. இன்னொன்று, நம்ம கூட பக்கத்தில் யார் வராங்க அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாத ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதுவும் குறிப்பாக வந்து வெளியில் அந்த இயற்கையோ இல்லை எது விஷயத்தையோ ரசிக்கிற தன்மைங்கிறது குறைஞ்சிருச்சு, மனிதர்களுக்கிடையே நிறையாவே குறைஞ்சிருக்கு. ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா, அந்த ரயில் சிநேகிதம்ங்கிற டேர்முன்னு ஒன்று இருக்கும், ஏறி இறங்கினதுக்கப்புறம் அவங்க யாரும் நாம யாரோன்னு போயிடுவோம். பட் அந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, அந்த பயணத்தில் இருக்கும் போது இறங்குற வரைக்கும் என்னமோ அவங்க நம்ம கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு அந்த அளவுக்கு நம்ம இன்டெப்த்தாக நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசி பழகிட்டு இறங்கியிருப்போம். ஸோ கிட்டத்தட்ட இந்த கதையில் பார்த்திங்கன்னா, இந்த கதையோட முக்கியமான கதாபாத்திரம் பெத்த பெருமாள் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் வந்து ஒரு எழுத்தாளராக தன்னை வந்து சொல்லிக்கணும், அவர் ஆக்சுவலி ஒரு எழுத்தாளர் தான். ஆனால் எழுத்தாளர்னு அவர் ஒர்க் பண்ணுறது ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, பேங்க் ஆஃபீஸராக அவர் இருக்கார். தன்னை எழுத்தாளர்னு எல்லாரும் சொல்கிறத அவர் விரும்புவார். அவர் வந்துட்டு அவர் ஊட்டி ரயில், இப்போது நார்மலாக இப்போது இருக்கிற பொதுவாக இருக்கிற ரயில் ட்ரெயினுக்கும் ஊட்டி ரயிலுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. இப்போது சாதாரணமாக இருக்கிற நம்ம லோக்கல் ட்ரெயின்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு என்ன சொல்கிறது, அது நார்மல் ட்ரெயினாக இருக்கும். ஊட்டி ரயிலுங்கிறது ஒரு நீராவி ரயிலுங்கும் போது அது வித்தியாசமாக இருக்கும். பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த ரயில். ஸோ அதில் வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போது அங்கே இருக்கிற காட்சிகள் எல்லாமே ரொம்ப மெதுவாக தான் ட்ராவல் பண்ணும். அதில் வந்து சுற்றி இருக்கிற இயற்கையை ரசிக்கிறதுக்காகவே வந்து மக்கள் அதில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஏர்லேருந்து இறங்குற வரைக்கும் கிட்டத்தட்ட மலை அடிவாரத்துலேருந்து ஊட்டிக்கு வர்றதுக்கு 5 மணி நேரம், இறங்குறதுக்கு 3 மணி நேரம் ஆகும் அந்த ட்ரெயினு. ஸோ அதில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி அதில் பார்த்திங்கன்னா, அதில் விண்டோ சீட்டு தான் பெரும்பாலும் ஆசைப்படுவாங்க, கிடைக்கிறது கஷ்டம் விண்டோ சீட்டு. அங்கே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே, நிறைய விஷயங்கள் அங்கே நம்ம அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண வந்து நிறைய அனுபவங்கள் பொதுவாகவே நமக்கு கிடைக்கும். இவர் வந்துட்டு அந்த ட்ரெயினில் தான் வராரு. ஆக்சுவலி அவர் ஒரு ஃப்ரெண்டோட புத்தக வெளியீட்டுக்கு வராரு. அந்த அவர் ஃப்ரெண்டு வந்து ஒரு அரசியல் ஒரு ஹையர் அஃபீஷியலாக அங்கே ஹையர் அஃபீஸராக இருக்கார். கூட ஒர்க் பண்ணவர் ஒரு எழுத்தாளரோட புத்தக வெளியிடம், அவர் ஒரு 5 வருஷமாக நிறையா எழுதிக்கிட்டு இருக்காரு. அவரோட புத்தக வெளியீட்டுக்காக வராரு. அவர் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, அவருக்கும் இவருக்கும் தனிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன், ஒரு பெண், பொதுவாக தெரிஞ்ச ஒரு பொண்ணோட பர்சனல் விஷயத்த ஒரு கதையாக புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அப்போ வந்துட்டு, ஏன் இது மாதிரி எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெத்த பெருமாள் கேட்கும் போது அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இந்த கதையை அவன் புருஷன் படிக்கவா போகிறாருங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஆக்சுவலி அவங்க எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்பி கூடவே வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, நேற்று பார்த்த ஜப்பான் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை பற்றி தவறாக பேசுகிறாரு. ஸோ அப்போ வந்து பெத்த பெருமாளுக்கு அவரை போட்டு ட்ரிங்க்ஸ் பாட்டிலை வச்சு அடிக்கணும்னு தோணுது. பட் வந்து அவர் வாங்கின கடனுக்காக அடிக்க முடியல அவரால். ஸோ பேசாமல் வந்துடுறாரு. ஆக்சுவலி வந்துட்டு இதே இதில் வந்துட்டு பெத்த பெருமாள் ஒரு இடத்துல வந்துட்டு இன்னொரு கேரக்டரை மீட் பண்ணுவார். நார்த் ஈஸ்ட் சேர்ந்தால் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஜாக்கி ஜானோட தங்கச்சி மாதிரி இருக்குன்னு விமர்சிச்சிருப்பார். ஸோ அந்த பொண்ணு நெத்தியில் குங்குமம் இருக்கும். அந்த குங்குமம் வச்சிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அடையார் ஆனந்தபவன், ஊட்டியில் அடையார் ஆனந்தபவனுக்கு திரும்ப ஒரு முறை போய் சந்திப்பார். அந்த பெண்ணை பற்றி அவர் வந்து அந்த பொண்ணு குங்குமம் வச்சிருக்கிறத பார்த்துட்டு பார்த்துட்டு ரயிலில் போகும்போது யோசிச்சுட்டுருப்பா, அந்த பொண்ணு ஏன் குங்குமம் வச்சிருக்கு, ஒருவேளை அது வந்து நம்ம இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்குமோ, இல்லை வந்துட்டு கூடவே ஒர்க் பண்ணுறாரோ, இல்லை இங்கே சொசைட்டியில் இருக்கிற ஆண்கள்கிட்ட வந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அந்த குங்குமம் வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை பற்றி இவர் நினைப்பார். ஸோ இங்கேயே புரியுது, அதாவது இவரும் எழுத்தாளர், அவளும் எழுத்தாளர். அவர் வந்துட்டு ஒரு பெண்ணை பார்க்கறதுக்கும் இவர் வந்து ஒரு பெண்ணை பார்க்கறதுக்குமான வித்தியாசம் இருக்குது. அதாவது பொதுவாக வந்துட்டு ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து வாய்ப்புகள் பெருசாக கிடைக்கிறது இல்லை. இங்கே நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல் வாய்ப்புகள்
எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. கிடைக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு சரியான ஒரு விஷயத்த பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுமே இங்கே கேள்விக்குறிதாக இருக்குது. சரியான பார்வை பார்க்குறாங்களா, ஒரு ஒரு நாகரிகம் ஒரு விஷயம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாகரிகம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே கடைப்பிடிக்கிறாங்களா. இவர்கிட்ட வந்துட்டு அது ஒரு ஒரு விஷயத்த அவர் ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு ஒரு யோசிக்கிறதா இருக்கட்டும், இது இதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு சாரி எல்லாமே வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு ஒரு மாதிரி நீட்டாக நீட்டாக இருக்குது. பட் அவரோட ஃப்ரெண்டு அப்படி இல்லை. இந்த ரெண்டு கம்பேரிசனும் நான் அந்த இடத்துல பார்த்தேன். அந்த பெண்ணை வந்துட்டு அவர் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கும் இவர் ஒரு பெண்ணை பார்க்குறதுக்குமான வித்தியாசத்தை பார்த்தேன். அதே போல் இவர் இந்த கதையில் வந்து எழுதியிருந்தது இந்த ரயில் பயணத்தை ரயில் ஐ மீன் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கே இருக்கிற சூழல், ரயில்வே ஸ்டேஷனில் சுற்றி இருக்கிற சூழல், மக்கள் வந்துட்டு போகிறது, அண்டு உள்ள வந்துட்டு அந்த சீட் எத்தனை சீட் இருக்குது, அண்டு உள்ளே வந்துட்டு கூட ட்ராவல் பண்ணுற ஒவ்வொருத்தரையும் நான் இந்த கதையில் இவங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் வர்ணித்து அவர் எழுதியிருக்கிறத படிக்கும் போது நான் அந்த பெத்த பெருமாளாக அந்த இடத்துல நான் இருக்கிற மாதிரி ரியலாகவே நான் ஃபீல் பண்ணேன். ஸோ கூட இங்கே பக்கத்தில் வந்துட்டு என் பக்கத்தில் இங்கே ஒரு ஒரு ஃபேமிலி உட்காந்துட்டு வர மாதிரி, ஆப்போசிட்டில் மூணு பெண்கள் பெண்கள் வந்து பாடிக்கிட்டு வர மாதிரி, இதெல்லாம் வந்துட்டு நான் அந்த இடத்துல ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ வரிகள் வந்துட்டு ரியலிஸ்டிக்காக என்னை வந்து ஃபீல் பண்ண வச்சுது. இவர் ஸோ பெத்த பெருமாள் வந்துட்டு தன்னை ஒரு தன்னை வந்துட்டு ஒரு ரைட்டராக வந்துட்டு சொல்லிக்குவார். பட் அவரோட ரைட்டிங் வந்து அவர் குடும்பத்தில் இருக்கிற அவரோட மனைவிக்கு கூட பிடிக்காது. ஒரு முறை அவரோட ரைட்டிங் ஒரு எழுதி கசக்கி போட்ட ஒரு பேப்பரை வந்துட்டு அவங்க சித்தி அவங்க மனைவியோட சித்தி படிச்சுட்டு என்ன உன்னோட புருஷன் இப்படி எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவங்க மனைவியும் படித்து பார்த்துட்டு நீங்கள் இப்படி எழுதுறீங்க பார்த்தா யாராவது குழந்தைங்க படித்தா கெட்டு போயிட மாட்டாங்களான்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஸோ அவரோட ரைட்டிங் அவரோட எழுத்து இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் அவங்க மாமா வந்துட்டு இவரோட ரைட்டிங்கை படிச்சுட்டு பேசுகிறதே நிப்பாட்டியிருப்பார். ஸோ அவர் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு மொபைல் ஃபோன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட டைரியில் வந்து குறிப்புகள் எழுதிட்டு இருந்தார். என்னென்ன பார்க்குறோம் என்னென்ன இப்போ சம்டைம்ஸ் நமக்கு தோணுது இப்போ ஒரு ஏதோ ஒரு டைலாக்ஸ் வந்து எனக்கு அப்போ நினைவுக்கு வருது அப்படின்னா உடனே அவர் வந்து டைரியில் நோட் பண்ணி வச்சுக்குவார். அதே போல் பார்க்குறாரு ஏதோ ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை அவங்க பேச்சையோ இல்லை விஷயத்தையோ பார்க்குறாருன்னா எல்லாத்தையுமே டைரியில் நோட் பண்ணி வச்சுருக்கிற பழக்கம் வந்து பெத்த பெருமாளுக்கு இருந்துச்சு. மொபைல் கண்டுபிடிச்சது மொபைல் அவருக்கு மொபைல்னு ஒன்று வந்த பிறகு எல்லாத்தையுமே வந்து மொபைலில் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ அதுக்கு அப்படியே வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு அவர். ஆரம்ப கட்டத்தில் வந்து பெத்த பெருமாள் வந்து மொபைல் ஹேண்டில் பண்ண ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு பிச்சைக்காரரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அவர் போயிருக்காரு. அப்போது வந்துட்டு அவர் மொபைலில் வந்துட்டு ரெக்கார்டிங் பதில் டைமரை ஆன் பண்ணி விட்டார். ஸோ டைமர் ஆன் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே ரெக்கார்டு ஆகலை. ஸோ அந்த சுச்சுவேஷனால் ஆக்சுவலி ட்ரெயினில் போகும்போது ஒரு இடத்துல இன்ஜின் மாஸ்டர் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அவர்கிட்ட இன்டர்வியூ எடுப்பார். பட் அந்த இடத்துலையும் நடுவில் வந்து கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிட்டே வருவார். ஸோ அவர் வந்துட்டு மொபைல் டெக்னாலஜியை வந்துட்டு அப்போ தான் பக்கத்தில் கூட இருக்கிற பசங்க வந்து வீடியோ ஒரு பையன் பக்கத்தில் இருக்கிற பையன் வந்துட்டு இவரை வெளியில் வீடியோ எடுக்கணும் நீங்கள் கொஞ்சம் எனக்கு விண்டோ சீட் தரீங்களான்னு கேட்கும்போது மனசு இல்லாமல் வரும்போது தான் அவர் அது வரைக்கும் வந்து உள்ளே இருக்கிற விஷயங்களை நிறையா நோட் பண்ணுவார். பின்னாடி பாடுறது சைடில் பாடுறது பசங்க விளையாடுறது இது மாதிரி எல்லா விஷயத்தையும் நோட் பண்ண அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த பையன் கேட்டதுக்கப்புறம் தான் வெளியில் இருக்கிற அந்த டிஎஸ் ஸ்டேட் மற்ற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது இது இவ்வளோ அழகாக இருக்குது அந்த பையன் வீடியோ எடுக்கும்போது அப்போ தான் அவருக்கு ஆசை வரும். அந்த விஷயத்த நாமளும் வந்து வீடியோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை வரும். அதுக்கப்புறம் இந்த பையன் இந்த வந்ததுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் அவர் எடுப்பார். அவர் எடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது அவர் ஸோ ஃபோட்டோ எடுத்துட்டுருப்பார். இவர் வந்து ஆக்சுவலி அவரோட பேங்க்கில் ஒர்க் பண்ணுறதுனால கூட ஒர்க் பண்ணுற அவரோட கொலீக்ஸ் எல்லாருமே இவரை ரைட்டர்னு சொல்லி கிண்டலுக்காக சொல்லுவாங்க. பட் அதை அவர் விரும்புவார். அவர் முதல்ல எழுதின கதை பார்த்திங்கன்னா பிணத்தூக்கி அப்படிங்கிற ஒரு கதை எழுதியிருப்பார். அந்த கதையில் வந்துட்டு அவர் எழுதி முடித்த உடனேயே அவர் வந்து இன்னொரு கதையை எழுதிட்டார். ஏன்னா பிணத்தூக்கி பெத்து அப்படின்னு சொல்லி அவரை வந்து கிண்டல் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயத்தில் அடுத்து ஒரு இலக்கியம் சார்ந்த ஒரு கதையை வந்து எழுதிடுவார். ஆனால் முதல்ல அவர் எழுதின கதைக்கான அவர் அங்கீகாரமாக அவர் நினச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்ச ஒரு எழுத்தாளர் அந்த கதையை பற்றி பாராட்டி எழுதியிருப்பார். அதை தான் அவர் வந்து பெரிய ஒரு பாராட்டாக எடுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 5 வருஷம் அவரால் எழுத முடியல. ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஒரு பக்கம், இன்னொன்று அவங்க மாமனார் அவர் பார்த்துக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு
ஆர்டிஸ்டோட வாழ்க்கையில் வந்துட்டு அவர் அவர் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே ஒரு ஒரு சிரமமான ஒரு நிலமையில தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இது இந்த சிச்சுவேஷனில் அவர் வந்துட்டு நடுவில் வந்துட்டு எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக மொபைலை வெளியில் நீட்டுறாரு. ஃபோட்டோ கேமரா வந்து மொபைல் வந்து கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மொபைல் கீழே விழுந்து அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி தண்டவாளத்தில் ஒரு கல் விழுந்ததுனால ட்ரெயின் ரிவர்ஸ் வருது. அகைன் ஹாஃப் அன் அவரில் அந்த மொபைல் கிடச்சிருது. ஆனால் அந்த ஹாஃப் அன் அவரில் அவர் வந்து யோசிக்கிற விஷயங்கள் என்னென்னா, முதல்ல வந்துட்டு அதில் ரெக்கார்ட் பண்ண நிறையா வீடியோஸ், 20 வீடியோ கிட்டக்க எல்லாமே மிஸ் ஆகிடுது. ஸோ அது வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு கையறு நிலையில் போயிடுச்சுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஃபோன் நம்பர், தன்னோட மனைவியோட ஃபோன் நம்பர் கூட அவருக்கு ஞாபகம் இல்லை. அண்ட் வந்துட்டு நினைக்கிறாரு, ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு ஒரு பேங்க் ஆஃபீஸர், பெரிய ஹையர் அஃபீஷியலில் போயிட்டு வீடு கார்லாம் வாங்கி தன்னோட மனைவிக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்டாக வாழ்கிற மாதிரி கனவு கண்டுறாரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த டியூரேஷனில் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த மொபைல் கிடச்சதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், விதி சமைத்த கதைகள் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து முடிக்கிறார். அதாவது கதையோட தலைப்பு வந்து கதை சமைத்த விதிகள். ஆனால் விதி வந்து அந்த கதையை அந்த மொபைலை வந்து திருப்பி கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அது அந்த முடிவு வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த கதையை படிக்கும் போது எனக்கு வந்துட்டு என்னோடய மென்டாரோட ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலி என்னோட மென்டார் வந்துட்டு பேங்க் ஆஃபீஸராக பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் வந்துட்டு அவருக்கு வந்து பயங்கர ஃபோட்டோகிராஃபி பேஷன். ஆனால் வீட்டு சூழல், ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அவரை வந்துட்டு வெளியில் வர விடலை. ஸோ அந்த சுச்சுவேஷனில் அவர் வந்துட்டு பேங்க் ஹவுஸ் 8 to 9 hours நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா தூங்குறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஏர்லி மார்னிங் லேட் நைட் அந்த மாதிரி வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெளியில் போய் தன்னோட பேஷனுக்காக நிறைய போராடி இருக்காரு. ஃபினான்ஷியல் காசு இல்லாமல் நிறைய சிரமப்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போராடி இன்றைக்கி வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூட் வச்சுட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு சொல்லி கொடுக்குறாரு ஃபோட்டோகிராஃபர். ஈவன் நான் படித்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா கூட படிக்கிற பசங்க ஒவ்வொருத்தருமே, இப்போ நீ இந்த ப்ரொஃபஷனில் என்ன சம்பாதிக்க போகிற, இதில் வந்து யார் என்ன மதிக்க போகிறா, நீ இதுலேருந்து என்ன, இதில் இப்போ நீ வந்து ஒரு இன்ஜினியராகவோ இல்லை டாக்டராகவோ போனீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம், ஆனால் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்து இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்து என்ன சாதிக்க போகிறேங்கிற மாதிரி கேள்வி வரும். பொதுவாகவே வந்து நம்ம சொசைட்டியில் ஃபாரினில் கூட ஓரளவு அதுக்கான மரியாதைங்கிறது இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் ஆகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா சுற்றி இருக்கிற எதிர்ப்புகள் ரொம்ப அதிகம். அதோடு வந்து என்னால் வந்துட்டு சொசைட்டியில் ஒரு சம்பாதிச்சு ஒரு பொசிஷனில் என்னால் நிற்க முடியாது, ஸ்டேபிள் ஆகுறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். ஸோ அப்படியான ஒரு சூழலில் தான் இருக்கும். அதனால் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு நேரம் கிடைக்கிறதுல சம்பாதிக்கிறதுக்காக ஓடி 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 காசுக்கு பின்னாடி ஓடி கடைசியில் என்ன சொல்கிறது, குடும்பத்துக்காக ஈவன் அந்த அரை மணி நேரத்தில் அவர் மொபைல் தொலையும் போது யோசித்தது கூட தன்னோட குடும்பத்தை பற்றி தான் யோசிக்கிறார். குடும்பத்துக்கு மனைவிக்கு ஏற்ற புருஷனாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறார். ஸோ அப்படியான சூழல் தான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்குது. நம்ம ஏன்னா வந்து டிபெண்ட்டான ஒரு ஃபேமிலி இருக்கும் போது அவங்களால வேறு என்ன இதை தாண்டி என்ன யோசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கான அங்கீகாரங்கிறது கண்டிப்பாக தேவை. இந்த துறையிலையும் கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்து சாதிக்க முடியாமல்ல, கண்டிப்பாக சாதிக்க முடியும். ஆனால் அதுக்கு வந்துட்டு நம்ம பல எதிர்ப்புகளை தாண்டி வெளியில் வந்தால் மட்டும்தான் இதில் அந்த துறையில் வந்துட்டு நம்ம கால் ஒன்றவே முடியும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வரவும் முடியாது எல்லாராலேயும். அப்படியே சொல்ல அதே போல் இதில் எனக்கு என்னன்னா, இவரை வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. பொதுவாக ஆர்டிஸ்ட்னாலே ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பின்பம் வந்து ஏன் திரும்ப திரும்ப காட்டணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு சபையில் பேச முடியாத வார்த்தைகளை தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனாக தான் இருந்துச்சு. தட்ஸ் ஓகே. பட் எனக்கு என்னென்னா வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. இன்னொன்று, ஆர்டிஸ்ட்னாலே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இல்லாமல் அவங்களையும் வந்து அவங்கள வந்து நார்மலாகவே காட்டியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும். ஏன்னா சொசைட்டியில் அப்படி ஒரு பின்போம், இப்போ வந்து வீடியோ இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்காங்களா, இல்லை வந்துட்டு ரைட்டராக இருக்காங்களா, இல்லை ஒரு ஆர்டிஸ்ட் ஐ மீன் ஒரு வரைகிறவங்களாக இருக்காங்களா, இவங்க எல்லாமே வந்துட்டு இந்த மது பழக்கத்துக்கு அடிமையானவங்களாக இருப்பாங்க இல்லை இப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பின்பம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் மாறணும், எழுத்துலேயும் கொஞ்சம் மாற்றி கொண்டு வரணும்னு நான் எதிர்பார்த்தேன். மற்றபடி அதுதான், வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.